வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவே முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயில் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயில் மிக பழமை வாய்ந்த திருத்தலம், காலம் மாற்றத்தால் அழிந்துவிட்டது. பத்து வருடங்களுக்கு முன் ராஜரசு என்று போற்றப்படுகின்ற அரச மரத்தடியில் புற்றுக்கண்ணில் சொயும்புவாக எழுந்தருளி ராகநாகம் மூலம் பக்தர்களுக்கு தெரிய வந்தது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயில் நேர் எதிர்புறத்தில் மகாலட்சுமியின் வடிவமான வில்வ மரம் அமைந்துள்ளது. இவ்வில்வ மரத்தின் நடுவிலுள்ள துவாரத்தில் ஸ்ரீ நரசிம்மர் சுயம்புவாக காட்சி தருகிறார். இது இத்தலத்தின் சிறப்பு. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் பக்தர்கள் முன்னிலையில் தெய்வ பிரசன்னம் பார்க்கப்பட்ட போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அவதார சுயம்புவாக தோன்றியதாக பிரசன்னத்தில் தெரிய வந்தது. திருமணத்தடை உள்ளவர்கள் நெய்தீபமேற்றி அரச மரத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டி 12 நாள் 12 முறை வலம் வந்து பக்தியோடு பூஜை செய்து சகசரநாம அர்ச்சனை செய்தால் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அரச மரத்தில் தொட்டில் கட்டி 12 நாள் 12 முறை வலம் வந்து நெய்தீபம் ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் தொழில் அபிவிருத்தி, கல்வியில் வெற்றி பெற, நோய்கள் நீங்க ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் ஸ்ரீ நரசிம்மர் ஹோமம், ஸ்ரீ சந்தான கோபால ஹோமம், ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம், ஸ்ரீ தன்வந்திரி ஹோமம், பஞ்சசூக்த ஹோமம், ஸ்ரீ லட்சுமி நாராயண ஹோமம், ஸ்ரீ லட்சுமி கைகரிவர் ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ ராஜகோபால ஹோமம் போன்ற ஹோமங்கள் நடைபெற்று வருகிறது. அரக்கன் இரணியகசிபுவால் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளான பக்த பிரகலாதனை காக்க தூணை பிளந்து நரசிம்மராக பகவான் அவதாரம் எடுத்து இரணியகசிபை வதம் செய்த வேளை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. அந்த நேரமே நரசிம்ம பிரதோஷம் ஆகும். ஸ்ரீ பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ நரசிம்மர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் தன்னகத்தை கொண்டு உக்கிரமாக காட்சியளித்தார். பிரகலாதனின் பக்திக்கு இறங்கி சாந்தஸ்வரூபியாக மகாலட்சுமியை தனது இடதுதொடையில் அமர்த்தி உலகில் உள்ள அனைவரின் நலன் காக்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மராக அருள் பாலித்தார். பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்து வழிபட்டால் அனைவரின் குறைகள் நீங்கி கோரிக்கைகள் நிறைவேற்றி சகல சௌபாகியங்களும் தந்தருள்வார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் சனிக்கிழமை தோறும் மாலை 5:30 மணிக்கு சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் விலக சனி பகவானால் இயற்றப்பட்ட ஸ்ரீ நரசிம்மர் மீது இயற்றப்பட்ட ஸ்ரீ சாணைச்சர கிருத நரசிம்ம பாராயணம் நடைபெறுகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் 16 திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் வருடந்தோறும் அக்ஷய திரிதை அன்று மகாலட்சுமி ஹோமம் நடைபெறுகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் புரட்டாசி சனிக்கிழமை
பௌர்ணமி, அமாவாசை, தீபாவளி, பொங்கல், தமிழ் வருடப்பிறப்பு, ஆடிப்பெருக்கு, ஆங்கில வருடப்பிறப்பு போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயிலில் வருடந்தோறும் ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்று அன்னதானம் நடைபெறுகிறது. திருக்கோயில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.